மாவட்ட செயற்குழு நடைபெற்று இந்த செயற்குழு நடைபெறுவதற்கான காரணம் எதிர்வருகிற ஜனவரி 27, 2019 ஆண்டில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக லட்சக்கணக்கான மக்கள் முஸ்லீம்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் விழுப்புரத்தில் திருக்குர்ஆன் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டுக்காக முஸ்லிம்கள் மத்தியில் நாம் எம்மாதிரியான பணிகளை செய்வது, திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள், மனிதநேயம், இரக்கம் காட்டுதல், ஒருவரை ஒருவர் நேசித்தல், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவருக்குமான உதவி செய்தல் என்று திருக்குர்ஆன் போதிக்கிற அத்தனை பண்புகளையும் முஸ்லிம்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்துக்கின்ற விதமாக, உலக மக்கள் அனைவருக்கும் திருக்குர்ஆன் சொல்லுகிற அறிவுரையை எடுத்துக் கொள்ளக்கூடிய விதமாக மதுரை மாவட்டத்தில் எப்படியான களப்பணிகளும் நாங்கள் ஆலோசனை ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிற விஷயம் என்னவென்றால், ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 3.5 இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கமிஷன் ஆணையம் ஒன்றை அமைத்தார்கள். ஆனால் அந்த ஆணையம் தற்போது கிடப்பில் கிடக்கின்றது. அவை உடனடியாக உயிரூட்டப்பட்டு முஸ்லிம்களினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில், கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற முஸ்லிம்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும், அந்த ஆணையம் உடனடியாக தற்போது வேலை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சமீபத்தில் 2-3 தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, ஓரினச்சரிக்கை தொடர்பான ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு 377, அது ஒரு ஆணும் ஆணும் உடல் ரீதியாக சேர்வதை குற்றம் என்று சொல்லிய அந்த சட்டப்பிரிவை நீக்கியிருக்கிறாங்க. இது ஒரு ஒழுக்கக்கேட்டை தமிழக மக்கள் மத்தியில், குறிப்பாக இந்தியாவில் மேலை நாட்டு கலாச்சாரத்தினுடைய மோகத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையிலையும், ஒழுக்கத்தில் இன்னும் அதில் பாதாளத்திற்கு ஒவ்வொரு மக்களையும் தள்ளிவிடக்கூடிய ஒரு தீர்ப்பு இது. அந்த தீர்ப்பிற்கு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, ஒழுக்கத்தை விரும்புகிற மேன்மக்கள் அனைவரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். தீர்மானத்தை இப்போ சொன்னோம், இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான தீர்மானத்தையும், உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஓரின சேர்க்கை தொடர்பான தீர்ப்புக்கான கண்டனத்தையும் நாங்கள் தீர்மானமாக போட்டிருக்கோம். அது மத்திய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து அது போன்ற விலையேற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுமக்களினுடைய வாழ்வாதாரத்தை அவங்க சரியாக கவனிப்பதில்லை, அவங்களுடைய ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற கோளாறு, நிர்வாக சீரற்ற தன்மையை தான் இது காட்டுது. தமிழகம் முழுக்க, தமிழகத்தில் எல்லாரும், ஆண்கள், பெண்கள், முஸ்லீம்கள், எல்லாரும், குழந்தைகள், அது நேரம்லாம் பின்னால் நாங்கள் ஷெட்யூல் போடுவோம். ஒரு நாள் முழுக்க இந்த மாநாடு நடைபெறும். அப்துல் கரீம், மாநில செயலாளர், தமிழ்நாடு தொகுதி ஜமாத். சரி.